நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிமுக சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக திரு ஆர் பி உதயகுமாரை அங்கீகரிக்க வேண்டும், ஓபிஎஸ் உடைய இருக்கையை மாற்ற வேண்டும் அப்படின்னு அதிமுக தரப்பில் வைத்த கோரிக்கையை சபாநாயகர் திரு அப்பாவு நிராகரித்திருக்கிறார். சபாநாயகருடைய தனிப்பட்ட அதிகாரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்று பேரவைக்குள் அதிமுக தரப்பில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்ட போது கேள்வி நேரம் முடிந்த பிறகு இது குறித்து விளக்கம் அளிக்கிறேன் அப்படின்னு சபாநாயகர் தெரிவித்தார். அதை ஏற்க மறுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டார்கள். அவை காவலர்களால் வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வெளியே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிற போது அரசியல் ரீதியாக சபாநாயகர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். திமுகவுடைய பி டீமாக திரு ஓபிஎஸ் செயல்படுகிறார் அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். சபாநாயகரின் செயல்பாடு குறித்து தான் இன்றைய நேர்பட பேசாமல் பேச இருக்கிறோம். அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவர் விவகாரம், சபாநாயகரின் முடிவு விமர்சனங்களுக்கு வழிவகுக்கிறாங்கிற தலைப்பில் திமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி பங்கேற்றிருக்கிறார். விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு அக்னீஸ்வரன், சட்ட விதிப்படி பேரவை விதிப்படி இது இல்லை அப்படின்னு விதியன் ஆற சுட்டிக்காட்டுறாரு. சட்டமன்ற விதி ஆறின் படி எதிர்கட்சி தலைவர் பதவி மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட பதவி அப்படின்னு சபாநாயகர் விளக்கம் கொடுக்கிறார். கட்டாயப்படுத்த முடியாது, இருக்கையை மாற்றுவது குறித்தோ எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு என்ன கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நெறியாளர் கார்த்திகேயன் சார், நீங்க சொன்னது கரெக்டு. சபாநாயகர் வந்து திரு அப்பாவு ஐயா சொல்லியிருக்கிறாரு, என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆமா, உண்மைதான். ஆனால் சபாநாயகர் அப்படிங்கிறவர் சபையினுடைய மரபு அல்லது மாண்பு பின்பற்றப்பட வேண்டும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி, பரந்துபட்ட அரசியல் கட்சி எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம். ஆனால் ஒரு சட்டமன்ற கட்சி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, கொள்கை என்ன, எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டு இவரைத்தான் கொண்டு வரணும்னு சொன்னா அவங்களைத்தான் கொண்டு வர வேண்டும். அதுதானே இந்த இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. உடனே இவங்க சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, நீங்க வந்து ஏற்கனவே இருக்கிறது மாதிரி நீங்க தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு கொடுத்தது உண்மை. ஆனால் அதற்கு பிறகு ஆறு கடிதங்கள், ஒரு தரப்பிலிருந்து ரெண்டு கடிதம், மறுதரப்பிலிருந்து நாலு கடிதம், இந்த ஆறு கடிதங்களும் இன்னும் வரை நடைமுறைப்படுத்தப்படல அல்லது தீர்க்கப்படல, அதை பத்தி இன்னும் நேரம் செலுத்தி பார்க்கப்படல அப்படின்றது தெளிவாகுதா இல்லையா? உடனே இவங்க நினைக்கலாம், ஏன் அப்படி, ஏன் இந்த மாதிரி இருந்து வெளிநடப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி. அவர்களுக்கு தேவையானது தீர்மானங்கள் என்ன போடுறாங்களோ, கடைசியாக தீர்மானம் என்ன போட்டாங்களோ, நாலு கடிதத்திற்கு பிறகு என்ன தீர்வு ஏற்படலையே அதுதானே முக்கியம். ஒருவேளை நீங்க இப்படி வச்சுக்கோங்களேன், அதாவது நம்மளுடைய 91-96 திரு சேடபட்டி முத்தையா சபாநாயகரா இருந்தபோது அன்றைக்கு திரு கோவை செல்வராஜ் அஞ்சு பேரை விட்டு வெளியில வந்து, காங்கிரஸ் இருந்து வெளியே வந்து செல்வி ஜெயலலிதா அம்மா ஆதரிச்சு வெளியில வந்தாங்கல்ல, அன்னைக்கு என்ன பண்ணாங்க, 1-2 பிரிச்சாங்க. 2013 எடுத்துக்கங்க என்ன நடந்துச்சு, திரு பன்ருட்டு ராமச்சந்திரன் ஐயா வெளியே போனாரு, போனதற்கு பிறகு அது சந்திரமோகன் சொல்லி ஒருத்தருக்கு தனியா 1-2 பிரிச்சங்களா இல்லையா? அப்போ அது மாதிரி நடப்பு நிலைமை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திட்டமிடணுமா இல்லையா, அதுதானே அவையினுடைய மாண்பு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, தேர்தல் ஆணையம் இருக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட சபாநாயகருடைய உரிமைகளில் தலையிட முடியுமா? முடியாது. அப்படி முடியாத போது அதையே நீங்க உங்க கோட் பண்றீங்க, அது வழக்கு நடக்கிறது வேற. ஆனால் சட்டமன்றத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 66 பேர்ல 62 பேருக்கு உங்ககிட்ட கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா பெரும்பான்மை தானே முக்கியம். அப்ப கட்சி தாவல் தடுப்பு சட்டம் வந்ததுக்கு பிறகு கூட நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு குழுவா பிரிஞ்சா, அதுவும் இப்ப இல்லாம போச்சே. ஏன் கேட்டீங்கன்னா இவங்களுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர் தான், துணை பிரதமர்,
அல்லது வந்து துணை முதலமைச்சர். இது எல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, 77 முன்னாள் முன்னாள் பிரதமர் சரண் சிங் வந்ததற்கு பிறகு ஒரு நிலைப்பாடா இருந்துச்சு. அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கறதுக்காக இருந்தது. ஒரு புரோட்டோகால் படி அவங்க பின்பற்றிட்டு வராங்க, ஒரு மரபு அல்லது மாண்பு. நான் இப்ப கேட்பது, இன்று வரை சாதிக்களி வழக்கு 1971 பெரும்பான்மை யார் பக்கம் இருக்கிறது? நம்ம பார்த்தாலே தெரியுது, திரு எடப்பாடி பக்கம். 62 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி நேரம் முடியட்டும். கேள்வி நேரம் முடிந்த பிறகு ஏன் இந்த முடிவு எடுக்கப்பட்டது? ஏன் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இருக்கை மாற்றப்படல? ஏன் ஆர் பி உதயகுமார எதிர்கட்சி துணைத் தலைவராக நியமிக்கல? ஏன் அலுவல் ஆய்வு குழுல ஆர் பி உதயகுமார சேர்க்கலங்கிற விளக்கத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சபாநாயகர் திரு அப்பாவு சொல்றாரு. இப்ப எடப்பாடி பே தரப்புலயோ அவங்க தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுனது எதுவுமே அவை குறிப்பில் இல்ல. அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க, என்ன பேசினாங்கன்றது எதுவுமே அவை குறிப்பில் இல்ல. அவங்க வெளியில வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசுறது மட்டும்தான் இருக்கு. ஒரு மணி நேரம் காத்திருந்து சபாநாயகர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டிருந்தா எல்லோருக்கும் புரிந்து கொள்ள ஏதுவா இருந்திருக்கும்ல? அந்த ஒரு மணி நேரம் காத்திருக்கலாமே. சரி, கரெக்டு. நீங்க இந்த காலையில நடந்தது அது மரபுப்படி காத்திருக்க வேண்டும். ஆனால் எத்தனை நாள், 6 கடிதம் வந்துருச்சே, எத்தனை நாள் காத்திருக்கிறாங்க? முடிவெடுக்கிறதுல தாமதத்துல காத்திருக்கிறாங்களா, இல்ல முடிவெடுக்காம இருப்பதற்காக காத்திருக்கிறாங்களா, அல்லது யாருக்கு சாதகமாக இந்த முடிவு போய் சேரணுமோ அந்த முடிவை ஏற்கனவே எடுத்து விட்டதற்கு பிறகு இந்த ஒரு மணி நேரத்தை அவங்க காரணம் காட்டுறாங்களா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க சார். நீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன சொல்ல போறீங்க, இதைத்தானே சொல்ல போறீங்க? ஆகையினால இது தேர்தல் ஆணையத்தில் வெப்சைட்ல இருக்குது, இப்படி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இன்னொன்னு சார், கார்த்திகேயன் சார், ஒரு விஷயம் பாருங்களேன். நீங்க அவர் சொல்றாரு, இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு 89 கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது இப்படி தானே நடந்தது. அப்போ அவர் எவ்வளவு முன்கூட்டி ரொம்ப தெளிவா ஒரு அந்த 89 நடந்தது எங்க, 2022 நடக்க போறது என்ன? ஆகையினால அனைத்தும் தெரிந்த விவரமான எல்லா விவாதங்களிலும் பங்கேற்ற திரு அப்பாவையா அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போய் அந்த மிகப்பெரிய அரியாசனத்தில் அமர்ந்ததற்கு பிறகு இன்றைக்கும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதாவது கங்கார் தான் குட்டியை தூக்கிக்கிட்டே ஓடுமா அந்த மாதிரி அப்படி தூக்கிக்கிட்டே ஓடுறாரே ஒழிய ஒரு சமதள பார்வையில் பார்க்கப்படவில்லை. அதனால் திரு எடப்பாடி நியாயத்தை கேட்டார், அந்த நியாயம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால வெளியேறி அமளியில ஈடுபட்டதோ இல்ல ஆளுங்கட்சிக்கு இல்ல வெளியேறியதோ, அதே வெளியேறியதோ இருக்கை தொடர்பான காரணம் இல்ல, ஆர் பி உதயகுமாருக்கு பொறுப்பு கொடுக்கலன்ற காரணம் இல்ல, இன்னைக்கு ஜெயலலிதா மரணம் தொடர்பான நீதியரசர் ஆறுமுகசாமி ஆணையத்தோட அறிக்கை தாக்கல் செய்யப்படுது, இந்தி எதிர்ப்பு குறித்த தனி தீர்மானம் கொண்டு வரப்படுது முதல்வரால, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படுது, இதெல்லாம் தான் காரணம், இதற்கு வந்து பயந்துதான் அவங்க வெளியில போறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சாங்களே. அதாவது சார், நீங்க 1000 குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைக்கலாம். அந்த 6 கடிதத்துக்கு நான் இப்ப கேட்கிறேன் சார், புதிய தலைமுறை வாயிலாக நாட்டு மக்கள் எல்லாருக்கும் கேட்கிறேன், அந்த 6 கடிதத்திற்கும், அதாவது திரு ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அவர் ஓபிஎஸ் கொடுத்த 2 கடிதம், திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த 4 கடிதம், இந்த 6 கடிதத்திற்கும் என்றைக்கு எப்பொழுது எழுத்துப்பூர்வமாக சட்டமன்றத்தில் அவர் விவாதிப்பார் அல்லது பதில் சொல்வார், அதை சொல்லுங்க சார். இதுதானே சார் அங்க கேட்க வேண்டிய முடிஞ்ச பிறகு பின்னாடி என்னென்னது கொண்டு வர்றீங்கன்றது நமக்கு தெரியாது. கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு அவர்களுடைய உரிமையை பார்க்க வேண்டியது அந்த அந்த கடிதங்களுக்கான விளக்கத்தை தான் அவர் கேள்வி நேரம் முடிந்த பிறகு தரேன்னு சபாநாயகர் சொன்னார். அது கிடையாது. ஆனா இவங்க பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நீங்க பாருங்களேன், திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா போகிற போது இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் பிரச்சனை இருந்துச்சா? இல்லையே. அதே மாதிரி திரு கோவை செல்வராஜ் அவர்கள் போகிற போது எதிர்கட்சி துணைத் தலைவர் பிரச்சனை இருந்துச்சா? இல்லையே. ஆக அரசியலமைப்பு சட்டத்தின்படி எதிர்கட்சி தலைவர், முதலமைச்சர், பிரதமர், இவ்வளவுதானே, சபாநாயகர் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அப்படி இருக்கிற போது பாராளுமன்றத்திற்கு என்னவோ அதுதான் சட்டமன்றத்துக்கும். நான் கேட்பது, அவர்கள் கொடுத்த இந்த 4 கடிதத்திற்கும் நீங்கள் இது பண்ணாத போது நீங்க அதை உட்காருங்க. நான் கேட்கிறேன் சார், சார் என்ன சார் முடிவெடுக்க போற? ஏற்கனவே அந்த அவை வந்து அந்த சீட்டு வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அலாட் பண்ணதற்கு பிறகு என்ன நீங்க முடிவெடுக்க போறீங்க? அவர்களுடைய அவர் எதிர்கட்சி தலைவருடைய வேண்டுதலே அதானே, கோரிக்கையே அதானே, கோரிக்கையை நடைமுறைப்படுத்தியதுக்கு பிறகு பிறகு என்ன விளக்கம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? சரி, நம்ம திரு ராஜீவ்காந்திட்ட பேசலாம்.
திரு ராஜீவ்காந்தி இப்போ ஒரு மணி நேரம் கேள்வி நேரம் முடிந்த பிறகு சபாநாயகர் திரு அப்பாவு விளக்கம் கொடுத்திருந்தா கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவான விளக்கமாக தான் வந்திருக்கும், இபிஎஸ்க்கு எதிரான விளக்கமாக தான் அதை வந்திருக்கும் அப்படிதான் திரு அக்னீஸ்வரன் கருதுகிறார். அதனால நாங்கள் முன்கூட்டியே வெளியேயாச்சுன்னு சொல்கிறார். இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனபோது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடைச்சி எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்ன அவசரம் கிடைச்சி நீங்கள் இப்போ இடைக்கால பொதுச் செயலராகிக்கீங்க, பொதுச் செயலாளர்களுக்கு என்ன அவசரம் என்ன அர்ஜென்ட், இங்கே சுட்டு போகிறீங்க அங்கே சுட்டு போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டு வர்றீங்க என்ன எது என்ன அவசரம் கேட்டாங்க. அந்த கேள்வியை கூட மாண்புமிகு சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் ஐயா அப்பாவுக்கு கேட்கல. ஒரு மணி நேரம் காத்திருங்க, முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா இதுதான் சட்டம் சொல்லுது, சட்டவிதி ஆறின்படி யாருக்கு என்ன இருக்க ஒதுக்க வேண்டும். அலுவல் ஆய்வுக்குழுல உதயகுமாருங்கிற முன்னாள் அமைச்சரை இப்போது நீங்கள் கொடுத்துக்கிற சேர்க்கிறதா இல்லையாங்கிறது நான் தான் முடிவெடுக்கணும். அலுவல் ஆய்வுக்குழுங்கிறது 15 பேர் கொண்ட உறுப்பினர், அதில் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்பது முழுக்க முழுக்க சபாநாயகர் தனித்த உரிமை. இன்னைக்கு ஓபிஎஸ் சிபிஎஸ் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு அடிச்சுக்குவாங்க, அது அந்த பஞ்சாயத்துக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம், அந்த பஞ்சாயத்துக்கு சபாநாயகருக்கு என்ன சம்பந்தம். அவர் தெளிவாக சொல்கிறார், 6 கடிதம் கொடுத்துருக்காரு. ஏன் படிக்கிற நேரம் இல்லையா நான் அக்னீஸ்வரன் கேட்குறாரு, கொஞ்சமாவது நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு நீட்டு சட்டத்தை ஏற்றிடமே. 6 மாதத்துக்கு மேலே ஆளுநர் சும்மா உட்காந்துருக்காரு, 6 மாதத்துக்குள்ள நீங்கள் அந்த கடிதத்தை படித்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா மிஸ்டர் ஆளுநர் அவருன்னு என்னைக்காவது கேட்டிருந்தா இந்த கேள்வியெலாம் வந்திருக்காரு. இது 23 சட்டம் அனுப்பணுமே, 18 சட்டத்தை ஆளுநர் படிக்காமல் இன்னும் திறந்து பார்க்காம வச்சிருக்காரு. இது ஒரு விவாதம் தான், இது தனிவாதங்கிறது உங்கள் விருப்பம், என்னுடைய கருத்து இதுதான். ஏன்னா இதை ஆளுநர் வந்து அதாவது திறந்து பார்க்கல அப்படின்னு ஒரு நாளாக கேட்டதுண்டா? 6 கடிதம், 19, 9 அந்த இது அனுப்பிட்டோம். என்ன நீங்கள் அவ ஏன் இப்போ படித்து பார்க்கல? அவர் சொல்றார், நான் படித்து பார்க்கறதுக்கு எனக்கு தேவை இருக்கு, நான் ஆய்வு பண்ணுறேன். எந்த பெரும்பான்மைக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? இது பெரும்பான்மை 66 சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து திரு இபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்காங்க. பொதுக்குழுவில் 95% பொதுக்குழு உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இது கண்கூடாக பார்த்தாலே தெரியுது. அந்த அடிப்படையில் அது முகாந்திரமாக வச்சு ஆளுநர் வந்து சபாநாயகர் வந்து முடிவெடுக்க முடியாதா? நான் இப்படி பேச விரும்பலை. பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி மரியாதைக்குரிய சசிகலா அவர்களை சட்டமன்றத்துறை தலைவராக தேர்ந்தெடுத்த பின்பும் ஆளுநர்கள் பதவியேற்க கூப்பிடலேன்னு அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோ இல்லை யாருமே அப்படி கேட்கல. நான் அப்படி கேட்கணும் விரும்பலை. அப்படின்னா பெரும்பான்மை உறுப்பினர் தேர்ந்தாங்க. இன்றைக்கி மாண்புமிகு ஐயா அப்பா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, பெரும்பான்மை ஆம். எங்களுக்கு அந்த நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பற்றி நாங்கள் ஏன் பிடிச்சி தொங்கணும்? திமுகவுக்கு என்ன தேவை இருக்குது எங்களுக்கு? என்னிடம் கடிதம் வந்திருக்கிறது, நேற்று இரவு கொடுத்தார்கள், இன்றைக்கே முடிவுனா முடிவெடுக்க முடியாது. என்னுடைய சுயபுக்திக்கு உட்பட்டு என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்டு அனுப்பியிருக்கிறாங்க. 6 கடிதமா 50 கடிதமா 60 அது அவங்க தேவை. கொரடாவா திரு வேலுமணி தனியாக அவர் கடிதம் என்னை கொடுத்தாரு? என்னை கொடுத்தாரு நேரில் பார்த்தோம். என்னைக்கு? நேற்று காலையில். இன்னைக்கு காலையில் இல்லை, 6 கடிதமும் நேற்றே அனுப்பப்பட்டு, நேற்றோ முந்தானத்தோ ஒரு 60 மாதம் கூட வச்சுக்கோங்க. ரொம்ப ஜனநாயகம் போகல. இந்த கட்சி படுகிற பாடை மக்கள் பார்த்தா பாருங்க, இன்னைக்கு இபிஎஸ் நாளைக்கு ஓபிஎஸ் நாளைக்கு டிடிவி எவ்வளவு பஞ்சாயத்தை மக்கள் பார்க்குறாங்க. அந்த கட்சி உள்கட்சி ஜனநாயகத்துக்கு போக விரும்பல. கடிதம் சபாநாயகருக்கு வருகிறது, சபாநாயகர் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, அவர் ஒரு கருத்து சொல்றாரு, நான் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கேன், தேர்தல் ஆணையம் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றாங்க, நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போறங்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை இந்த இவங்க கடித பரிசீலனை இன்னைக்கு விவாத பொருள் எப்படியா இருக்குன்னா, இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து என்ன வந்து அராஜகப்படி ஆளுநர் வெளியேற்றி விட்டான்னு சொல்கிறார். அவ்வளோதானே, இதில் எங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து உள்ளே போயிருக்கீங்க, மக்கள் உறுப்பினராக வந்திருக்கீங்க, அது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்கிறாரு. ஒரு மணி நேரம் வாதிப்பங்கிறாரு, அதாவது கேள்வி நேரம் முடிஞ்சோடு வாதிப்போம். என்ன ஒரு மணி நேரம் கழிச்சு இதே பதில் தானே வரப்போகுதுன்றாரு? அது நீங்கள் நானும் முடிவு பண்ண முடியாது, சபாநாயகர் தான் முடிவு பண்ண முடியும், சபையுடைய தலைவர் தான் முடிவு பண்ண முடியும். அதை கார்த்திகேயனோ ராஜீவ்காந்தியோ யாரும் முடிவு எடுக்க முடியாது. அந்த முடிவு இதுவே இருந்தாலும் அவர் தான் முடியாது, அது அவருடைய இடம். அது படித்து பார்ப்பதற்கு எனக்கு நேரம் தேவை. அது ஒரு மணி நேரமா ஓராண்டா ரெண்டு ஆண்டாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, நான் நேரம் தேவை. அவர்கிட்ட வந்து மறுப்பு கடிதத்தை பார்த்தா மறுப்பு கடிதமும் அவர் என்ன சொல்றாரு, சட்டப்படி நான் வந்து இன்னும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர், அவங்க இல்லை. மெஜாரிட்டி மெம்பர்ஸ் முடிவு பண்ண முடியாது, முதலமைச்சர் பதவி எதிர்க்கட்சி பதவி இருந்தாலும் ஒழிய மற்ற பதவிகள் இல்லை. இருக்கை சபாநாயகர் தான் கொடுக்க முடியும், அலுவல் ஆய்வுக்குழுவையும் அவர் தான் முடிவு பண்ண முடியும். அதிமுகவுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக வேணால் நீங்கள் உதயகுமாரை போகிறது உங்கள் விருப்பம், அதுவே அங்கீகரிக்க வேண்டிய நேரத்தில் அது எந்த நாளில் அவர் அங்கீகரிப்பார் இல்லை, அது அவருடைய விருப்பம். அது அவங்க கட்சியுடைய கோரிக்கைங்கிற கடந்து திரு எடப்பாடி பழனிசாமி என்ற செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அதிமுகவை பழிவாங்க திமுக கொள்ளைப்புறமாக நுழைய முயற்சிக்குது, திமுகவுடைய பி டீமா ஓபிஎஸ் இருக்கிறாரு,
அதிமுக பலவீனப்படுத்த திமுக ஓபிஎஸ் ஒரு கருவியாக பயன்படுத்துவதாக அவர் குற்றம். அதிமுக யார் பழி வாங்குறாங்க? தேர்தல் ஆணைய இன்னைக்கு மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி அறிக்கை வந்திருக்கு. அதிமுக யார் பழி வாங்குறாங்க? பெரும் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்திலிருந்து அதிமுகவுடைய முன்னாளுடைய பொதுச் செயலாளர் இருந்த சசிகலா என்ன ரோல் பண்ணாங்க? அவங்க துணையாக இருந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கத்திலே உட்கார்ந்துருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் என்ன பண்ணார்? அவங்களுக்கு உதவியாக எல்லா அரசியல்வாதி என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக பழிவாங்கினது வந்து திமுக ஏன் ரோல் எடுக்கணும்? தன்னுடைய ஒட்டுமொத்த கட்சியுடைய செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருந்தவரை, தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்தவருடைய மரணத்திலேயே இவர்கள் எவ்வளவு வேலை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு ரகசியங்களை பாதுகாத்தார்கள், ஒருவேளை அந்த அம்மாவிற்கு ஒரு சிகிச்சை கொடுத்தால் அவர்கள் பிழைத்திருப்பார் என்ற அளவிற்கு வந்திருக்கிறது. இவர்கள் அதிமுகவுடைய அதிமுகவை நாங்கள் பழி வாங்கணும். நாங்கள் இன்னும் சொல்கிறோம், ஒரு திராவிட கட்சியாக நீங்கள் மக்களோடு நில்லுங்கணும். உங்களை பாஜகங்கிற கட்சி கபலீகரம் பண்ணிடுச்சு, உங்களை அந்த கட்சி வந்து உள்வாங்கிடுச்சு, உங்கள் கட்சியை சிதைக்குதுன்னு இப்போ நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் எதுக்கு அதிமுகவை நாங்கள் சிதைக்கணும்? அதிமுக உடைக்கணும், என்னைக்கே கொள்ளைப்படத்தில் உடைச்சிருந்து கடந்த முறையே ஆட்சிக்கு வந்திருப்பார் எங்களுக்கு முதல்வர். அது அந்த ஜனநாயகத்தை அந்த அராஜக போக்கை நாங்கள் கையில் எடுக்கலை. நாங்கள் ரொம்ப இன்னைக்கு வந்து எங்களுடைய சட்டமன்றத்தில் அவைய முன்னவர் பெரும் மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் சொன்னது தான், இவர்கள் ஆறுமுகசாமியுடைய அறிக்கை வருகிறது, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதாவுடைய உயிர் பற்றியான நடந்த விவாதங்கள் வாதிக்கப்படும், இந்தி குறித்தான வாதம் வந்து பாஜக எதிர்த்து பேச தேவை வந்துவிடும், தன்னுடைய முதலாளிகள் அமித்ஷாவும் கோபப்படுவாங்க. அதிமுக காலத்துல தான் ஆணையமே. ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வியை அப்படியே பதில வாங்கி எடப்பாட்டு கேட்டு சொல்லுங்க. நீ கேட்ட கேள்வியை நீங்க மைக்க நீட்டிட்டு, ஐயா ஆணையம் அமைச்சிங்கல்ல ரிசல்ட் வந்துருச்சு கருத்து சொல்லுங்க. இதுவரை கருத்து இல்லையே, நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் தன்னோட ஆறு கடிதத்தை படிக்கமான ஐயா இது பண்றாரு. அக்னேஸ்வரன் எடப்பாடி அம்மையார் செல்வி ஜெயலலிதா கொடுத்த ஆணையம் அமைத்தார், ஆணையத்து ரிசல்ட் வந்துருச்சு. ஐயா பழனிசாமி ஐயா உங்களுடைய முடிவு என்ன சொல்லுங்களேன்? ஆணையம் சசிகலா குற்றச்சாட்டு வைக்கிறது, உங்க கூட இருக்கிற இன்னமும் இருக்கிற விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு வைக்கிறது, உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன கருத்து உங்களுக்கு? உங்களுடைய தெய்வம் என்று போட்டிருக்கிற, அம்மா என்று போட்டிருக்கிற, இறந்த நாளை கூட மறைச்சிருக்கீங்க. ஆணையம் குற்றச்சாட்டுது உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இன்னைக்கு ஒரே ஒரு கருத்து பழனிசாமி அவர்கள், ஆம் இந்த ஆணையம் சரி தவறு சொல்லட்டுமே பார்ப்போம். அந்த தெம்பு திராணி இருக்கட்டுமே, நாங்கள் சொல்லுவதே அதைத்தான். நீங்கள் நாடகம் ஆடுறீங்க, உங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்கள் தலைவியுடைய மரணத்தை கூட மறைத்திருக்கு என்பது எங்கள் குற்றச்சாட்டு. திரு ரவீந்திரன் துரைசாமி, சபாநாயகர் அரசியல் ரீதியாக செயல்படுகிறார்னு திரு எடப்பாடி வச்ச குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா? இல்லை இவங்க வேறு பிரச்சனைகளிலிருந்து வெளியிலே வருவதற்கு, ஆணையத்துடைய அறிக்கைகள்லேருந்து வெளியே வருவதற்கு அதிமுக இதை திசை திருப்பலாக பயன்படுத்துகிறாங்களா அந்த விவகாரங்களை? கவர்னர் இது சபாநாயகர் அவரோட ப்ரெரோகேட்டிவ், அவர் அந்த லெவலில் அவருக்குள்ள அதிகாரம் இருக்குது. அந்த அதிகார வரம்புக்குள்ளே அவர் ரெண்டு விதமாக கூட முடிவெடுக்கலாம். இவங்களோட கிளைம் என்னென்னா, அதிமுக டெப்டி லீடர் ஆர் உதயகுமார், இதே இது இவங்களுக்கு 2/3 மேலே மெஜாரிட்டி இருக்கு. இன்றைக்கி ஸ்பிளிட் கிளாஸுங்கிறது வாஜ்பாய் காலத்தில் 2/3 ஆயிடுச்சு. எங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்குது. நாங்கள் அதிமுக எடப்பாடி அணியோட டெப்டி லீடர்னால் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவார், அதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது இவங்களோட கிளைமுக்கு யாருமே கவுண்டர் கிளைம் வரமாட்டாங்க. இவங்க கேட்கறது அதிமுகவோட டெப்டி லீடருங்கிறத கேட்குறாப்புல. அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ்ங்கிறதுல இபிஎஸ் தான் அதிமுகங்கிறது இன்னும் செட்டில்ட் ஆகாத ஒரு மேட்டராக இருக்குது. அது கிளைமாட்டே இருக்குது. தேர்தல் ஆணையத்துக்கு ரெண்டுவருமே இந்த இது தொடர்பாட்டு பல மனுக்களை கொடுத்துருக்காங்களே தவிர இதில் வந்து இதை அஜுடிகேட் பண்ணுங்கன்னு கேட்கல. அதாவது தட் மீன்ஸ் சிவசேனா இதில் கேட்டாங்க இல்லையா, அந்த இடைத்தேர்தல் வரும்போது எங்களை சிம்பல் கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குவஸ்டின் இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கு போகலை. அதே வேளையில் மாநில தேர்தல் ஆணையத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கிறது அடிப்படையில் சபாநாயகர் முடிவெடுக்க முடியாது. நிச்சயமாக அதிமுக எடப்பாடி அணிக்கு டெப்டி லீடர்னு கேட்டால் கொடுத்துருவார், முடிவெடுத்துருவார். இதில் வந்து அவர் கேட்கக்கூடிய அந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லீடர் டெப்டி லீடர்னு நீங்கள் கொடுக்கும்போது ரெண்டு பேருக்கு எழுத்து போட்டு தான் கொடுத்தீங்க. அதிமுகங்கிறது இன்னைக்கு போது சட்டப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் எழுத்து போட்டால் தான் தேர்தல் ஆணையத்தோட சிம்பலே கிடைக்குங்கிறது. அந்த முடிவை பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் மாத்திக்கிட்டாங்க. நாங்கள் புதுசாக ஒரு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோன்றாங்க. அதிமுக எடப்பாடினே அவங்க அதை கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. அதிமுகன்னு கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் அதிமுக 50-50 தான், நீங்கள் ரெண்டு கையெழுத்து போட்டு தான் இதை எனக்கு அனுப்புனீங்க, இப்போ ஒரு கையெழுத்துக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாதுங்கிறத ஒரு பாயிண்ட்டாக அவர் வைக்கிறாரு. இன்னொன்று நடைமுறையாக தான் சொல்கிறார். அது வந்து வேணும்னா வேறல பழுக்குன்னு சொல்லும்போது அந்த இதில் அந்த நடைமுறையை சொல்லாமலே அவர் ப்ரெரோகேட்டிவாக எடுக்கணுமாலும் எடுக்க முடியும். மெயின் பாயிண்ட் அவர் பார்க்குறது இதுதான். அதிமுகங்கிறது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தாங்கிற தேர்தல் ஆணைய புள்ளி விவரம் செட்டில் ஆகாத இந்த மேட்டரை அவரும் அதில் என்டார்ஸ் பண்றார். சோ திரு எடப்பாடி தரப்பு கிட்ட இருக்கிற அந்த முனைப்பு, அந்த வேகம், அந்த பதற்றம் வந்து ஓபிஎஸ் தரப்பிட்ட இல்ல. அவங்க என்ன முடிவெடுத்தாலும், அலுவல் ஆய்வுக்குள்ள என்ன முடிவெடுத்தாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அவர் அவைக்குள்ள நேற்று வந்த விதமே வேறு மாதிரி இருந்தது. தாரை தப்பட்டைகள் முழங்க பவுன்சர்ஸ் கூடலாம் அவர் வந்து கூட வராரு.
அப்ப அந்த முடிவுகள் வந்து தனக்கு சாதகமா இருக்கும்ன்றதுல ஏற்கனவே அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கா திரு ஓபிஎஸ் தரப்பு இல்ல ஒட்டோர் மேவி அவங்க வந்து ஒரு மைனாரிட்டி குரூப்பா தான் அதுல இருக்கிறாங்க. மெஜாரிட்டி குரூப் எடப்பாடி குரூப் தாங்கிறதும் எண்ணிக்கை அடிப்படையிலும் மாவட்ட செயலாளர் அடிப்படையிலும் எல்லா அடிப்படையிலுமே நமக்கு தெரியுது. பொதுக்குழு கூட்டுறது அடிப்படையிலும் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலா தான் அவங்க அந்த ஃபைட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க முடிவெடுத்த தொண்டர்கள்லாம் தேர்ந்தெடுத்துன்னு அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த புள்ளியில மட்டும்தான் அவங்க இன்னைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஓட்டு ரெண்டு தலைவர்னு தேர்ந்தெடுத்தாங்க இல்ல, ஒருத்தர் எல்லாம் நாமினேஷன் போட வர்றதெல்லாம் அது பண்ணி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த புள்ளி தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் வந்து நகர்ப்புற அன்று தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சி இடைத்தேர்தலுக்கும் அதைத்தான் அவங்க வந்து என்டார்ஸ் பண்றாங்க. ரெண்டு பேருக்கு எழுத்துங்கனால ரெட்டல கொடுக்கப்படலை. ஸோ இந்த ஒரு புள்ளியில இந்த டெக்னிக்கல் கிரவுண்ட்ல தான் திருநாள் இதெல்லாம் அதிமுக உட்கட்சி பிரச்சனை. ஆனா இதை வந்து திமுக பயன்படுத்திக்க பாக்குது, ஓபிஎஸ் வச்சு அதிமுகவை பலவீனப்படுத்த பாக்குதுன்னா திரு இபிஎஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிற. நிச்சயமா அதிமுகங்கிறது இபிஎஸ் தாங்கிறது எப்படி அண்ணா திமுக கொடுக்க விரும்பும்? அதிமுக ஒரு பிளவு இருக்கு கொடுக்க விரும்பும் இல்ல என்ன அதுல அதுல கொடுக்கறதுலாம் என்ன திமுக வந்துடும் என்ன கணக்கு? அதுல இரட்டை தலைமையா இருந்தது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற புள்ளியில தான் ரெண்டு தலைவர்கள் இருந்தா இரட்டையிலேயே கையாண்டாங்க. ரெண்டு பேருக்கு எழுத்து போடும் போது தான் இரட்டையில கிடைக்கப்பட்டது. அதனால அந்த அந்த கருத்தை 2019 இருந்தே நான் வலியுறுத்திட்டு வர்றேன். அதுல ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னு வர்றதுக்கு எடப்பாடி விரும்புறாரு. அந்த இடத்துல எடப்பாடி எந்த அளவுக்கு பலகீனப்படுறாரோ அந்த அளவுக்கு பலகீனப்படட்டுங்கிற எதிர்பார்ப்பு தான் திமுக கழகத்துல இருக்கும். அப்படி இருக்கும் போது அவங்க வந்து வேற எந்த போரத்திலும் இல்லாத ஒரு இதை இவங்களா அதை விரும்பி எப்படி இல்ல திராவிட கட்சியா நீங்க வேணும், நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு திராவிட கட்சி வெறும் வார்த்தைங்க. பாஜக கபலீகரம் பண்ணிடாம மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் காப்பாத்தணும். மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தான் எல்லா லீடருக்குமே. திராவிடம் தேசிய எல்லாம் வெறும் வார்த்தை தான். காமராஜுக்குனாலும் சரி, ராஜாஜிக்குனாலும் சரி, எம்ஜிஆருக்குனாலும் சரி, கருணாநிதிக்குனாலும் சரி, எல்லாம் பப்ளிக் கன்சம்ஷனுக்குள்ள ஒரு வார்த்தை தான் திராவிடம் தேசியம் எல்லாம். இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி இபிஎஸ் பலவீனம் அடையணும் அப்படின்னு ஸ்டாலின் விரும்புறாருன்னா அப்புறம் திமுக வர்சஸ் பிஜேபின்னு வருமே, அதை விரும்புதா அப்ப திமுக? பிரச்சனை இல்லையே. 57 காமராஜ் வந்து காங்கிரஸ் வர்சஸ் காங்கிரஸ் காமராஜ் வர்சஸ் அண்ணாணி வர்றதுதான் 10 வருஷம் தானே கம்ஃபர்டபுள் நினைச்சாரு. அதனாலதான் ராஜாஜி ஆட்களை வந்து ஆண்டி அர்ஜுனி முத்திரகுத்துறளவுக்கு ஒரு ஒரு பொய்யான ஒரு கைது எல்லாம் பண்ணாரு. அதே மாதிரிதான் 3% இருக்கக்கூடிய பாஜக எத்தனை வருஷம் கழிச்சு மேல வரப்போகுது? அவங்க வந்து 33% ரெண்டு பேர் இருக்காங்க. எப்படி பார்த்தா கூட அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து ரெட்டை லக்கத்துல இருக்குது. நான் எடப்பாடிக்கும் பெருசா வரும் நான் நினைக்கல. அந்த 33லயும் 10 வெளியேறும். மேஜரா எடப்பாடி இருப்பாரே தவிர ஸ்டாலின் கிணையா வருவாரு நான் கணிக்கல. நான் அதை இதுலயும் பதிவு பண்றேன். எனிவே ஸ்டாலினுக்கு அடுத்தால நியர்பை பெரிய லீடராட்டு எடப்பாடி தான் இருப்பாரு. பாஜக 3% இருக்கக்கூடிய ஒரு பிரசிடென்ட் பார்ட்டி. அந்த பார்ட்டி வந்து இன்னும் எழும்பி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அப்படி இருக்கும்போது வந்து மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல வந்து மேஜரா இருக்கவங்களோட மைனரா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி வந்து வந்து எழும்பி வருதுன்னா அடுத்த எலெக்ஷன்ல தனக்கு யார் எதிரிங்கிறது வந்து சிக்கலாகும். 62 அப்படிப்பட்ட சிக்கல் தான் ராஜாஜிக்கும் அண்ணாவுக்கு இருந்து அண்ணா அதுல திமுக அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகும். நிரந்தரமாக திமுக தமிழ்நாட்டை ஆளுங்கிறத இந்த நம்பிக்கையில தான் அவர் சொல்றாரா சார்? மேஜர் எதிரிய பலவீனப்படுத்தி கருணாநிதி ஜெயலலிதா மாதிரியும் இல்ல, அது எம்ஜிஆர் கருணாநிதி மாதிரியும் இல்ல, டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியுது. என்றாலும் கூட மேஜர் எதிரியை பலவீனப்படுத்தி மைனர் எதிரி மேல வர்றது அடுத்த எலெக்ஷன்ல அவங்க ரெண்டு பேரும் கம்பைன் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாலும் 1-1 வராத சூழ்நிலை இருந்தாலும் நம்பர் 1 ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு அட்வான்டேஜ். இது மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ். நீங்க திராவிடம் தேசியம் எல்லாம் வார்த்தை, மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தான் நிஜம். ஓகே திரு கார்த்திகேயன், சபாநாயகர் திரு அப்பாவு முடிவுக்கு பின்னாடி திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு இன்னைக்கு திரு இபிஎஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவருடைய ஆலோசனையின்படி தான் இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்படுதோன்ற ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்ல. அப்போ இப்போ இவங்க நம்ம பேசுகிற இந்த ரவீந்திரன் சாருடைய கால்குலேஷனும் திரு அக்னீஸ்வரனுடைய குற்றச்சாட்டு திரு இபிஎஸோட குற்றச்சாட்டு அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னு நோக்கில் இருக்க அந்த முடிவுகள் சபாநாயகரோட முடிவுகள் புதுசாக பலவீனப்படுறதுக்கு அந்த கட்சியில் என்ன இருக்குன்னு கேட்குறேன். அதிமுகவில் இனி போய் தான் பலவீனப்படுத்தணுமா என்ன அதிமுக? ஆல்ரெடி அப்படி தானே இருக்குது. நீங்கள் அதில் முக்கியமான விஷயம் ஒரு 2 விஷயம் சொன்னதில் அப்பா சொன்னதில் விதிப்படி வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மட்டும்தான் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. மித்த போஸ்ட்லாம் நீங்கள் உங்களோட வந்து சௌகரியத்திற்காக வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து துணைத் தலைவர்னு வச்சுக்கிறதுலாம் அவருக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணுன்னுலாம் வந்து ஒரு மேண்டேட் கிடையாது, சட்ட விதிகள் படி கிடையாது, சார் தமிழ்நாடு அசம்பிளியோட ரூல்ஸில் கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து ரைட்டு மேட்டர் ஆஃப் ரைட்டு சட்டப்படி கேட்க முடியாது.
அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தான் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க முன்பு இந்த மாதிரி பதவி கொடுக்கற பொழுது அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் பிரச்சனைக்கு பேசும்போது அவர் சொல்றாரு. அப்போ அவர் டைரக்டா எதிலிருந்து இன்ஃபர் பண்றாருன்னா, இந்த இரண்டு நீதிபதி அமர்வு இருக்கு இல்லையா, சென்னை உயர்நீதிமன்றம் அவர்கள் தீர்ப்புல சொன்னது வந்து, நீங்கள் நாங்கள் வந்து இந்த இவர் இபிஎஸ்க்கு சாதகமாக தீர்ப்பு வந்த பொழுது கூட இந்த குவஸ்டின் ஆஃப் கோஆர்டினேட்டர் அண்ட் டெப்டி ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் துணை துணை ஒருங்கிணைப்பாளர் அந்த பிரச்சனைக்குள்ள நாங்கள் போக விரும்பல அப்படின்னு சொன்னதுதான், அது தனி கேஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே இரண்டு நீதிபதிகள் அமர்வு துரைசாமி பெஞ்ச் அவர் அந்த கேள்வியை தான் அவர் திருப்பி எழுப்புறாரு. நீங்க வந்து அந்த குவஸ்டின் கோர்ட்டே முடிவு செய்யலை, எலெக்ஷன் கமிஷனும் அந்த அந்த பிரச்சனையை முடிக்கல இன்னும், அந்த பிரச்சனையை வந்து அவசரப்பட்டு அதற்கு ஒரு தீர்வு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்து திரு அப்பாவு அவர்களுக்கு எங்க இருக்கு? எலெக்ஷன் கமிஷனும் கோர்ட்டு முடிவு செய்யாது, கோர்ட் ஒரு உயர்நீதிமன்றம் இன்னொரு அமர்வு முன்பு வந்து தனி நீதிபதி முன்பு ஒரு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை நாங்கள் அதற்குள்ள போக விரும்பலன்னு சொல்லக்கூடிய இருநீதி அமர்வு இருநீதி நீதிபதி அமர்வு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து இதற்காக அப்பாவு அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும். இல்லை திரு அக்னீஸ்வரன் சொன்னதுல திரு இபிஎஸ் சொன்னதுலேருந்து தான் கேள்வி புரிதலுக்கான கேள்விதான். பெரும்பான்மை தானே தீர்மானிக்கணும்னு அவங்க பேசுனாங்கல்ல, பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களை வந்து முதலமைச்சராக தேர்வு செய்து போய் கடிதம் கொடுக்குறாங்க, உங்கள் மேலே அதிருப்தி, அவங்க பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் தொடர வேண்டாம்னு நினைக்கிற போது, திரு ரவீந்திரனை தேர்வு செஞ்சு கொண்டு போய் கொடுக்குற போது, அந்த விஷயம் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது கோர்ட்டில் இருக்குங்கிறது ஆளுநர் அந்த அடிப்படையில் அவர் முடிவெடுப்பாரா, இல்லை பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ கடிதம் கொடுத்துருக்காங்கிற அடிப்படையில் முடிவெடுப்பார்? இல்லை அது அந்த கேள்வி வந்து ஒரு முதலமைச்சரோ இல்லை எதிர்க்கட்சி தலைவர்ன்ற வரும்போது அது வேறு. நீங்கள் வந்து இது நீங்கள் கேட்குறது வந்து டெப்டி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒன்று கேள்வி கேட்குறீங்க, அது உங்கள் அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை ரெக்கக்னைஸ் போஸ்ட் கிடையாது உங்களுக்கு, நீங்கள் சௌரிய டெப்டி சிஎம் மாதிரி தான் அது, துணை முதலமைச்சர் போல தான் அது, அங்கீகரிக்கப்படாது அது, நீங்கள் உங்கள் சௌரியத்திற்காக உங்களுடைய ஒரு பவர் ஈக்குவேஷன் பார்ட்டியில் இருக்கிறத சரிப்படுத்துவதற்காக வந்து உருவாக்கிய ஒரு போஸ்ட், அதற்கு கொடுக்கணும் என்ற கட்டாயம் இல்லை. நீங்கள் அதில் அரசியல் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் ஒரு சில அரசியல் இருக்கத்தான் செய்யும். நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் முடிவு செய்யாத ஒரு பிரச்சனையை எதற்காக வந்து அதற்கு வந்து தமிழக சட்டமன்ற பேரவையின் தலைவர் வந்து திரு அப்பா அவர்களோ அதற்கான ஒரு தீர்வை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு என்ன இருக்குது? இதே அந்த கேள்வியை தானே அவர் முன்வைக்கிறார். இல்லை சபாநாயகருடைய அதிகாரமே நீதிமன்ற வரம்புக்கு உள்ள இல்லைன்னு தானே அவங்க பேசுவாங்க? அதுதான் கேட்குறேன், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டினுக்கு தீர்வை வந்து எதற்காக வந்து அப்பாவு தர வேண்டும்? இந்த இன்று வந்து அதை ஏற்றுக்கொண்டு திரு உதயகுமார் அவர்களை வந்து சட்டமன்ற துணை தலைவராக வந்து துணை எதிர்க்கட்சி தலைவராக வந்து அப்பாவு அவர்கள் அங்கீகரிச்சாருன்னா அதே அடிப்படையில் நீங்கள் பெட்டிஷனை வந்து எலெக்ஷன் கமிஷன்லையும் கொடுப்பீங்க, இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்லையும் இல்லை வந்து ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணுவீங்க. இல்லை இப்போ இருக்கையை மாற்றி கொடுக்கறதுனால இபிஎஸ் அங்கீகரிச்சாதான் கொடுக்க முடியும். நீங்க துணை எதிர்க்கட்சி தலைவராக வந்து அவரை வந்து ஆர்பி உதயகுமார் அவர்களை நீதி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி அணின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்று அப்பா அவர்கள் அங்கீகரித்தால் அதையே வந்து ஒரு ஆர்கியூமெண்டாக நீங்க நீதிமன்றத்தில் வைக்க முடியும். அப்போ தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் உட்கார்ந்துருக்க இடத்துல ஆர்பி உதயகுமார் உட்கார்ந்துருப்பார், அதுதான் சொல்றேன்னா அது இருக்கைன்றது இப்ப பிரச்சனையே கிடையாது. இருக்கைன்றது பியூர்லி வந்து அப்பாவோட பிரெரகேட்டிவ் தான், நீங்க அங்கீகரிச்சா கூட இங்க உட்கார முடியாதுன்னு எல்லாம் சொல்லலாம். ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு வாதத்துக்கு சொல்றேன், இதே அப்பா அவர்கள் வந்து அங்கீகரிச்சு அவர் துணை எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லிட்டாலும் கூட அவர் அங்க உட்காரணுன்றது கட்டாயம் கிடையாது, அந்த இருக்கை கொடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு தான், ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடியவர்கள் கூட முன்வரிசையில் அமர்ந்திருப்பாங்க, நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேறுமுருகன் ஆரம்பிச்சு அப்படியே லைனா வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்போ ஈஸ்வர் முதற்கொண்டு. சோ அப்போ அந்த கேள்வி வந்து நீங்க உட்காரணும் அங்க அந்த இடத்துல அமரணும் அப்படின்றது வந்து அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் கிடையாது, ஒருவேளை அங்கீகரித்தாலும் கூட அது அப்போ அந்த சூழல்ல கூட அது வந்து இட்ஸ் அ பிரெரகேட்டிவ் ஆஃப் தி ஸ்பீக்கர். பேரவைக்குள்ள அதை ஏன் உட்கட்சி விவகாரத்தை செட்டில் பண்ணணும்? ஒரு அதிமுக கூடிய ஒரு அரசியல் குழப்பம் ஒரு பிரச்சனையை வந்து அப்பா அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓகே அது பேசுவோம். திரு ரவீந்திரன் கிட்ட கேட்ட கேள்வி குறித்து ஏதாவது விளக்கம் இருக்கா? அதிமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலமாக திமுக வெர்சஸ் பிஜேபின்னு பைபோலரா மாறுமே, அப்படி மாறினா அது திமுகவுக்கு வசதின்னு அவர் ஒரு இன்டர்பிரேஷன் சொன்னார். இல்ல திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்றதை வந்து பிஜேபி திமுக விரும்பல, அது என்னுடைய கருத்து நான் சொல்றது. அதிமுக வந்து ஒரு பிரிந்த அளவில் இருக்கக்கூடியது ஒரு டிவைடட் ஏடிஎம்கே வந்து தங்களுக்கு பலம் தங்களுக்கு வசதியாக இருக்கும்னு திமுக எண்ணலாம், அது அரசியல் ரீதியை எல்லா கட்சியும் அப்படிதான் கணக்கு போடுவாங்க. அதற்காக அந்த இடத்துல வந்து பை டிஃபால்ட் பிஜேபி வளர்ந்துரும் இல்ல அது வந்து தங்கள் அதை வந்து திமுக விரும்புதுன்ற பார்வையை நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ள என்ன தயாரா இல்ல. அந்த ஒரு நிலையில 3% வாக்கு தான் வச்சிருக்காங்க, அவங்க வளர வருஷ கணக்கில் ஆகும், அப்புறம் 2 இலக்க ஓட் பேங்க் வச்சிருக்கிற அதிமுக பலவீனம் அடைகிற போது அது திமுகவுக்கு தானே வாய்ப்புலாம் இன்டர்பிரட் பண்ணாரு. இல்ல நீங்க அது வந்து ஒரு ஹன்ச் தான், அது நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம்ல இதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சாத்திய கூறுகளை வந்து நீங்க ஸ்பெகுலேஷன் தான் அது, அது நாளைக்கு நடக்கல. ஏன் உறுதியா இருக்கிறீங்க அப்படி ஒரு வாய்ப்பு? அப்படி ஏன் திமுக விரும்பாதுன்னு ஏன் சொல்றீங்க?
இல்லை திமுகவிற்கு வந்து ஒரு பிரதானமாக பாரதிய ஜனதா போன்ற ஒரு கட்சி இங்கு வலுவதை வளருவது வந்து அவர்கள் எதிர்காலத்திற்கு கூட நல்லது கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா எந்த முறையில் அரசியல் செய்யும் என்பதை வந்து திமுக பார்க்கிறது. இது போல கூட்டணியை வைத்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளை கபலீகரம் செய்து அங்கு வளர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளுக்கு பெரிய தலைவலியாக வந்திருக்கிறது. அதை மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம், அஸ்ஸாமில் பார்த்துருக்கோம், பஞ்சாபில் பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலையும் கர்நாடகாவில் பார்த்துருக்கோம், எல்லா இடங்கள்லையும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சியாக வந்ததோ அங்கே அவர்களை காலி செய்து அங்கே தான் வந்து பிஜேபி வளருதும் பொழுது அப்போ எதிராக இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோ இல்லை முக்கியமான த மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டி அவர்களுக்கு வந்து அது ஒரு தலைவலியாக தான் முடிச்சிருக்கு. அதனால் வந்து திமுகவுக்கு அதிர் கூட தெரியாமல் இருக்காது. அந்த ஃபோர் சைட் கூட இல்லாமல் வந்து பாரதிய ஜனதா வளர்ந்தால் பரவாயில்லை அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் வரமாட்டார்கள். திரு அக்னீஸ்வரன், பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுக்கிற முடிவுக்கு சபாநாயகர் வந்து அங்கீகாரம் கொடுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. திரு கார்த்திகேயன் பேசும்போது ஏன் உட்கட்சி பிரச்சனையை பேரவைக்குள்ள சபாநாயகர் முடிச்சு வைக்கணும், தேர்தல் ஆணையத்தில் இன்னும் நிலுவையில் இருக்கு, உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு, இப்போ பேரவையில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவே அதற்கான விளக்கங்களாக போயிடமா, போயிடக்கூடாதே அப்படின்னு சொன்னார் சார். பத்திரிகையாளர் கார்த்திகேயன் சொன்னது ஜனநாயக மாண்புன்னு ஒன்று இருக்கு சார். சரிப்பா, அவர் கணக்குப்படியே வரேன். அந்த வழக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கேஸு, தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த இது, 2026 வரைக்கும் பதிலே சொல்லலப்பா, சபாநாயகர் முடிவெடுக்கவே மாட்டாரா? அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி, அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றக்கூடிய 178 இயங்கக்கூடிய ஒரு சபாநாயகர், கோர்ட்டில் கேஸ் இருக்கிறது, கோர்ட்டே உள்ளுக்கு தலையிட முடியாது சார், தேர்தல் ஆணையமே உள்ளுக்க தலையிட முடியாது. அப்படி இருக்கிற போது தன்னுடைய கடமை என்ன, சபாநாயகர் தன்னுடைய கடமை என்ன, சட்டமன்ற கட்சி, அந்த பறந்துபட்ட கட்சி வேணாம், அதை அதிமுக விட்டுருவோம். ஆக சட்டமன்றத்தில் கட்சி உள்ளுக்கு இருக்கிற சட்டமன்ற கட்சி எத்தனை பேரு, அவங்க கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன, கடைசியாக எடுத்த தீர்மானங்கள் என்ன, ஏற்கனவே கொடுத்த தீர்மானத்தை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்ப 62 சொன்னதை நீங்க கேட்கலன்னா, அப்ப 4 சொல்றதை கேக்குறீங்கன்னா, இது எப்படி சொல்றேன், பொதுக்குழுல எடுக்கப்பட்ட முடிவு, பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு, இதை எல்லாத்தையும் இன்னும் செட்டில் பண்ணல, தேர்தல் ஆணையம் செட்டில் பண்ணல, கோர்ட்டு செட்டில் பண்ணல, ஆனா ஆளுநர் மட்டும் பெரும்பான்மையை அடிப்படையா வச்சு ஒரு பிரச்சனைக்கான முடிவை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறது சரிதானா? நாளைக்கு தேர்தல் ஆணையத்திலேயோ கோர்ட்டிலேயோ போய் பாருங்க, சபாநாயகரே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு இபிஎஸ் தரப்புல சொன்னா வேறு விதமான பிரச்சனைகளுக்கு அது வழிகோலுமேலாம் கேட்கிறார் அவர். அங்கதான் தப்பு பண்றாங்க. அதாவது 62 உங்களால தீர்மானத்தின்படி, சட்டமன்ற கட்சியின்படி நீங்க முடிவெடுக்க தவறுகிற போது, இட் இஸ் அ லேம் எக்ஸ்கியூஸ், இது ஒரு நொண்டிச்சாக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, தேர்தல் ஆணையம் இன்னும் சொல்லப்படல அப்படின்னு சொன்னா இவர்களுடைய நிலைப்பாடு அதான். நண்பர் ராஜீவ் காந்தி சொல்றாரு, ஏங்க நாங்க ஏங்க ஓபிஎஸ் ஆதரிக்கணும், கரெக்டு, ஆனா நீங்க ஆதரிச்சு சீட்டை கொடுத்துட்டீங்களே, எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியே இல்லைன்றீங்க, ஆனா நீங்க சீட்டை ஒரே சீட்டு தானே போட்டீங்க, இதுதான் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, 2017 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு சார். எப்ப 122 சட்டமன்ற உறுப்பினர் வச்சு எடப்பாடி வந்து முதலமைச்சரை கொண்டு வரும்போது 11 வச்சு அன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டது யார், இன்றைய எதிர்கட்சி துணைத் தலைவர் சீட்டு ஒதுக்கி இருக்கீங்களே திரு ஓபிஎஸ் அவர்கள். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நான் சொல்லி முடிச்சிடறேன். இன்னொரு விஷயம் இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆனா அண்ணன் ரவீந்திரன் சொன்னதுதான், அவர் சொல்றது அவருடைய பாணியில நியாயமா சொல்றாரு, அது உண்மைதான், அதை நானே ஏத்துக்கிறேன். என்ன சொன்னாரு, ஒரு மெஜாரிட்டி கட்சிய, ஒரு மெஜாரிட்டிய வீக்கனாக்குறது அசல அரசியல் கட்சியினுடைய நோக்கம், வாடிக்கை. ஆமா, ஆனா 2017 சபாநாயகர் உள்ள போய் இன்னொன்னு சபாநாயகர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கலகம் விளைவிக்கிறதுக்கே நீங்க வந்தீங்களா அப்படின்னு 62 எம்எல்ஏ பார்த்து கேட்டாரு. அப்ப 2017 நீங்க சட்டமன்றத்துக்குள்ள அந்த 11 எம்எல்ஏவும் ஓபிஎஸ் எம்எல்ஏவும் சேர்த்து திமுக நீங்க வந்து நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்களே, அன்னைக்கு என்ன பண்ணீங்க, சபாநாயகரை சேர விட்டு எழுது சொல்லி சூறையாடிச்சு, அன்னைக்கு என்னது, அன்னைக்கு அவங்க கலகம் பண்ண வந்தாங்களா? இன்னைக்கு வந்தது திரு எடப்பாடி 62 எம்எல்ஏவோட கேட்க வந்தது ஜனநாயக உரிமை. ஒரு ஒரு மாடு இருக்குன்னா மூக்கணா கயிறு இருக்கணும், ஒரு வயல் இருக்குன்னா அதுக்கு வரப்பு இருக்கணும், அப்பதான் தண்ணி நிற்கும், அப்பதான் மூக்கணா கயிறு இருந்தா மாடு கண்ட்ரோலா இருக்கும், அது வாட்டுக்கு மாடு கொம்ப வச்சுட்டு எல்லாத்தையும் குத்தி தள்ளிட்டு போயிடும். அப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்குதுன்னா அதுக்கு எதிர்கட்சி இருக்கணும், அந்த எதிர்கட்சி வலிமையான கட்சியா இருக்கணும், அதுக்குரிய ஜனநாயக மரபுபடி தீர்மானங்களின்படி நீங்க அவங்க கேட்கிற உரிமையை செஞ்சு கொடுக்கலையா சார்? அப்ப உங்க எண்ணம் கேட்டு என்ன
நாங்க யாரை 2017 ஓபிஎஸ் ஆதரிச்சோம் அதே மாதிரி இன்னைக்கும் ஆதரிப்போம். அதுக்கு தான் திரு கார்த்திகேயன் சொன்னாரு, உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வர்றோம். அப்ப நீங்க சொல்லிட்டு போயிருங்க. இது வந்து அப்ப வந்து சபாநாயகர் வந்து கட்சி பிரச்சனை, இதை ஏன் சபாநாயகர் தீர்த்து வைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? சட்டமன்றத்துக்குள்ள முடிவெடுக்க மாட்டாருன்னு சொல்லுங்க. இப்ப தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கிற வரைக்கும், உச்ச நீதிமன்றம் முடிவெடுக்கிற வரைக்கும் சபாநாயகரும் இது குறித்து எந்த முடிவும் எடுக்க மாட்டாரா? சபாநாயகர் தான் முடிவெடுக்கணும். ராஜீவ்காந்திங்கிற டீம் கார்டு ஸ்போக் பர்சன் முடிவெடுக்க முடியாது. சபாநாயகருடைய தனித்த அதிகாரம் அது. அண்ணா அதை அதுக்கு தலையிட்டு மாடு குதிரை கதை ஏதாவது பல கதைகள் சொல்றாரு. 11 எம்எல்ஏங்கிறாரு, 18 எம்எல்ஏங்கிறாரு, 18 பேர் டிஸ்குவாலிஃபைட் பண்ண வரலாறுலாம் இருக்கு. அதுல பாதி பேர் மீண்டும் எடப்பாடி சீட்டு கொடுத்து நின்று ஜெயிச்சாங்க, அந்த வரலாறு இருக்கு. 11 பேரை வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து டிஸ்குவாலி பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு இபிஎஸ் போனார், பின்னாடி அவருக்கே துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு. அதெல்லாம் பல வரலாறு இருக்குது. மக்கள் தினந்தோறும் இந்த அதிமுகங்கிற கட்சிகள் இருக்கிற எல்லா உட்கட்சி தேர்தலையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அது ஜனநாயகமாக செயல்பட வேண்டுமா இல்லை சட்டத்தில் ஜனநாயக கட்சியில் அப்படி சண்டை வரத்தான் செய்யும், பல பிரிவுகள் இருக்கத்தான் செய்யும். அவர் முடிச்சிடட்டும் திரு ராஜீவ்காந்தி. இல்லை பெரும்பான்மை எதிர்கட்சி பலவீனம் அடைகிறதுனால உங்களுக்கு அதிக அரசியல் லாபம்னு திரு ரவீந்திரன் பிரதி? இல்லை அது அஜயாவுடைய பார்வை. அதாவது உறுதியாக அரசியல் கட்சியாக ஒரு எதிர்கட்சியை பெரும்பான்மைக்கு வரவிடாமல் வீழ்த்துவது தான் ஒரு கட்சியுடைய செயல்பாடு. நான் ஒரு கட்சி என்றால் ஒரு எதிர்கட்சியை கொள்கை ரீதியாக வீழ்த்துவதற்கு ஆசைப்படும். ஆனால் கொள்ளைப்புறத்தில் வீழ்த்துறாங்க ஆசைப்படலை. நாங்கள் கொள்ளைப்புறத்தில் வீழ்த்து ஆசைப்பட்டிருந்தால் அது கடந்த காலங்களில் ஐயா துரைசாமி ஐயாவே அதாவது பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் அவர் வார்த்தை சொல்லியிருக்காங்க, மிக நேர்மையோடு இதை அணுகினார். அவர் நினைத்திருந்தால் ஒப்பிட்டிருக்காங்க, அவங்க மறுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். கலைஞர் அவர்கள் நினைத்திருந்தால் இதை கவுத்திருப்பார் கூட சொல்லியிருக்காரு ஐயா, இந்த ஆட்சியை கவுத்திருப்பாங்க. ஆனால் ஜனநாயக ரீதியாக மக்கள் மடத்தில் வைத்தார், மக்கள் வாக்களித்தார்கள், வென்று வந்தார்கள். அந்த ஜனநாயகத்தின்மை திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய தலைவர் ஒருமுறையாக மக்கள் முதல்வருக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் செயல்படுத்துகிறார்த. ஏன்னா இது அதிமுகங்கிற இந்த சக்தியை வந்து நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக வீழ்த்துன்னு ஆசைப்படுறோம். அரசியல் ரீதியான லாபம் வந்து பாஜக வலுப்பெறுவது தானே? ஒருபோதும் வந்து அதிமுக வீழ்த்தி அந்த இடத்துல பாஜக என்கிற ஒரு கொள்கை எதிரியை வைத்துக் கொள்ள நாங்கள் விரும்பல. ஏன்னா வந்து பத்திரிகையாளர் நண்பர் கார்த்திகேயன் சொன்னது போலாம், பாஜகங்கிற அரசியல் என்பது இது ஜனநாயக ரீதியாக எனக்கு தெரிந்து பாராமரி தேர்தலில் மட்டும்தான் அவர்கள் 372 ஜனநாயகத்தன்மை எடுத்தார்கள். இந்தியாவில் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 4900 சட்டமன்ற பதவிகள் இருக்குது. அதில் வெறும் 1500 சட்டமன்ற பதவிகள் தான் பாஜக. இந்த 1500 ஏறத்தாழ 200 பதவிகள் விலைக்கு வாங்கப்பட்டு, ஏறத்தாழ 200 பதவிகள், அதில் 1300 பதவிகள் தான் தாமரை எங்கள் சின்னத்தில் நின்று வென்றது. அது வந்து இன்னைக்கு கர்நாடகா ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், உத்தரப்பிரதேசம் கொஞ்சம் வந்திருக்கு அவங்களுக்கு, ஹிமாச்சல் பிரதேசம் ஆகட்டும், அசாம் ஆகட்டும், வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் ஆட்சிக்கு ஒரு ஜெயிக்கிறது வச்சியாக இருக்கும், இங்கே வந்து உட்காந்துருவாங்க. இப்படித்தான் கொள்ளைப்புறத்தில் தான் பாஜக ஆட்சி செய்திருக்குது. ஏன்னா ஜனநாயகத்தின் மீதும் பெரும்பான்மை மீதும் பாஜகவுக்கு என்றைக்கு நம்பிக்கை இல்லை, ஜனநாயகத்தை சீரழிக்கும் என்பது எங்களுடைய வாதம். அப்போ அவர் ஒரு விழுக்காடா ரெண்டு விழுக்காடா என்பதல்ல, சித்தாந்தம் தான் எங்களுக்கு முக்கியம். அதே ஐயா சொல்றது அது மெட்டீரியல் இல்லைங்கிறது. நாங்கள் இன்னும் மிக தெளிவோடு இருக்கிறோம், சித்தாந்த போர் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சித்தாந்த போரில் அப்போ வந்து அந்த சித்தாந்தத்தை விட்டதுனால தான் வெறும் திமுக எதிர்ப்பு மட்டுமே இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இருந்ததுனால தான் அவங்களை ஈஸியாக எடுத்துக்கலாம். திமுக எதிர்ப்பு தானே, வாங்க நாங்கள் மேடப்படுத்துறோம், எங்களுக்காக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி பாஜக அவருடைய உள்ளெழுத்துக்கு தான் நாங்கள் பார்க்குறோம். என்னை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து மிக முக்கியமாக நான் பார்க்கப்பட்டது ஆறுமுகசாமி ஆணையம் தாண்டி தூத்துக்குடியுடைய ஆணையத்தில் முடிவு நீங்கள் வந்திருக்கு. அதில் மிக தெளிவாக தூத்துக்குடி துப்பாக்கி சூழ் நடந்தபோது ஒரு முதலமைச்சர் என்கிற பொறுப்பை தட்டி கழித்து எனக்கு எதுவுமே தெரியாது டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு 13 உயிர்கள் செத்ததுக்கு ரொம்ப சிரிச்சு கேலியாக பேசினார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்றைக்கி அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நொடியும் அங்கே இருக்கிற மாவட்டத்துடைய ஆட்சியர், காவல்துறை அதிகாரி, மேலே தலைமைச்சர் தகவல் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு அசைவும் தூத்துக்குடியில் என்ன நடந்தது என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கு. அப்போ மிக முக்கியமானது, தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அராஜகமான படுகொலை, ஒரு அரசு எந்திரம் ஜனநாயக ரீதியாக செயல்படாமல் இதயத்தை துளைத்து துப்பாக்கி சுட்டிருக்கு. அப்படி நிகழ்வை வேடிக்கை பாட்டுக் கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி நோக்கி இன்னைக்கு விவாதம் போகும், மக்கள் மன்றத்தில் விவாதிக்கப்படும் என்பதுக்குத்தான் பயந்து போய் அவர் போயிருக்காரு. ஏன்னா அவர் இருக்கைக்கு ஒன்றும் சிக்கல் இல்லையே. திரு ரவீந்திரன், ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து இபிஎஸ் தரப்பை பலவீனப்படுத்தி அதன் மூலமாக அதிமுகவை பலவீனப்படுத்தி பாஜகவை வளரவிட்டால் எதிர்காலத்தில் திமுகவுக்கே ஆபத்து, அதனால ஒரு நாளும் நாங்கள் அதை பண்ண மாட்டோம், எங்களுக்கு அதிமுக தான் எதிர்நிலையில் இருக்கணும் அப்படின்னு திரு ராஜீவ்காந்தி சொன்னார். அதாவது திமுக கழகம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 1989 ஆட்சிக்கு வந்தது, 96 ஆட்சிக்கு வந்தது, 2006 ஆட்சிக்கு வந்தது. வந்த அந்த டேம் முடியறதுக்கு முன்னாடியே டிஸ்மிஸ் பண்ணி 91 திமுக கழகம் ஆட்சி இழந்தது. 96 வந்த திமுக கழகம்
கண்டினியூ பண்ண முடியாமல் 2001 ஆட்சி இழந்தது. அதே மாதிரி 2006 வந்த திமுக 11 ஆட்சி இழந்தது. ஒரு டேம் தாண்டி அடுத்த டேமுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட்டணி மாற்றங்கள் இது வந்து திமுகத்துக்கு ஆட்சியை வந்து 5 இயர்ஸோடைய கட்டையல் பண்ணிவிட்டு, இப்போ ஸ்டாலின் வந்து அனுபவங்கள் படிப்படைங்கிற அடிப்படையிலும் அவருடைய முந்தைய திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி செய்த சில தவறுகள் பொலிட்டிக்கல் தவறுகளிலிருந்து பாடம் படித்து அதில் வந்து ஒரு அரசியல் இதில் தான் வந்து இன்னொரு டேம் வரக்கூடிய அளவுக்கு தான் அவர் டே ஒன்லேருந்தே தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனாலும் சரி இதனாலும் சரி அதை மையமாக வச்சு தான் அவர் நகர்றார். அந்த வகையில் 3 முறை ஆட்சிக்கு வந்த திமுக வீழ்த்தின அதிமுக பலகீனம் அடைகிறது. வீக்கெண்ட் ஏடிஎம்கே வில் பி மோர் அட்வான்டேஜஸ் டு டிஎம்கே. பாஜக சிறிய கட்சியான பாஜக பலப்படுறது அது அடுத்த 2026 புள்ளியில் வந்து திமுகவுக்கு எந்த பெரிய ஆபத்தையும் கொடுக்காது. பாஜக பலப்படுறதும் பலகீனம் அடைறதும் பாஜகவுக்கு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இருக்குது. நம்ம எல்லாம் புதகரமாக அதிமுக பலவீனம் அடைஞ்சா திமுக மீண்டும் ஒரு முறை ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு வேண்டுமானால் உதவி செய்யும். ஆனால் பாஜக வளர்ந்தால் நிரந்தரமாகவே திமுகவுக்கு வந்து பாதிப்பு, அதனால நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார்ல. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. அந்த வகையில் நீங்கள் பாஜகங்கிறது வந்து அந்த அளவுக்கு பூதகரமான வளர்ச்சியும் இல்லை எதுவும் இல்லை. பாஜக வந்து தமிழ்நாட்டில் அடுத்த மக்களவைத் தேர்தலில் எப்படி அவங்கள தகவமைக்க போகிறாங்க பொசிஷன் பண்ண போகிறாங்கங்கிறது யாருக்கு தெரியும். பாஜகவிலே இன்னும் அதில் டிசிஷன் எடுக்காத பொசிஷனில் தான் இருக்குது. கடைசியாக எப்படி பொசிஷன் பண்ணாங்க பாஜகவோட கூட்டணியில் பாமக 23 பாஜக 20 தான் கடைசியில் அவங்களோட பொசிஷன் இருந்தது. அதுக்கு முன்னே மக்களவைத் தேர்தலில் என்ன பொசிஷன் இருந்தது? பாமக 7+1 பாஜக 5 பொசிஷன் இருந்திருக்கு. ஆக இந்த பொசிஷன்ல இருக்கு ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற அந்த பைபோலார் நரேட்டிவ் மாறுமா மாறாதா? நிச்சயமா மாறும், மாறிடுச்சு, தாராளமா மாறிடுச்சு. அது யார் நினைச்சும் தடுக்க முடியாது. எப்படி மாறி இருக்கு? டிஎம்கே 2024 தான் முடிவு பண்ணணும். அப்படி சொல்லலையே, கில்லிங் சைலன்ஸ் பற்றி என்னால பேச முடியுங்க, தேவையில்லை. பட் அதுல வந்து மாறிடுச்சுன்னா எப்படி மாறிடுச்சு? 2024 தான் அது ப்ரூவ் பண்ணும். ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இல்ல, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் பன்னீர்செல்வம், ஸ்டாலின் வர்சஸ் கமலஹாசன், ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் தினகரன், ஸ்டாலின் வர்சஸ் பாஜக, இதுதான் பொசிஷன். கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர், கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா பொசிஷன்ல இல்ல. ஏன் 77 கருணாநிதி வர்சஸ் எம்ஜிஆர் ஏன் சொல்றான்னா, எம்ஜிஆர் 30.3, கருணாநிதி 24.8, 5% தான் டிஃபரன்ஸ். ஜெயலலிதா கருணாநிதி பொசிஷன்ல அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்து வந்தது. அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல எடப்பாடி இல்லைங்கிறது 100க்கு 100 உண்மை. ஐ எம் காலிங் எ ஸ்பேட் எஸ் எஸ் ஸ்பேட். நீங்க 2024 தான் அது யார் யாருக்கு எவ்வளவு பொசிஷனுங்கிறத சொல்ல முடியும். அப்ப ஸ்டாலின் வர்சஸ் ஒரு 6-7 இருக்கும் போது இப்படி ஒரு பொசிஷன் வர்றதான் பெற்று. 57 காமராஜ் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற பொசிஷன்ல ஸ்டாலின் அலையன்ஸ் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற பொசிஷன் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது கிறிஸ்டல் கிளியரா நான் அடிச்சு சொல்றேன். 2024 அதை எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ யாரோ மாத்த முடிஞ்சா மாத்தி காட்டிட்டா அவங்க தீர்மானிப்பாங்க. சரி, இருதுருவ அரசியல் மாறிடுச்சுன்றாரு இந்த களம் அதிமுக தீர்மானம் பண்ற இருதுருவ அரசியல் மாறிடுச்சா இல்ல தலைமையில வேணா பிரச்சனை இருக்கலாம் அதிமுகவுக்கு. பட் அந்த பைபோலாரிட்டி வந்து மாறிச்சுன்னு நான் ஒத்துக்க முடியாது. என்னால இன்னும் வந்து திமுக வர்சஸ் அதிமுக தான். நீங்க வந்து அந்த ஆர்கனைசேஷன்லயோ அந்த கட்டமைப்பு கட்சி கட்டமைப்பு இதெல்லாத்திலயும் வந்து அந்த அளவுக்கு வலுவிழந்தெல்லாம் போயிடல அதிமுக. அந்த பைபோலாரிட்டி இன்னும் தொடருது. அது அதிமுக வலுவிழந்து அந்த இடத்துல பிஜேபி வர வேண்டும் அப்படின்னு பல பேருக்கு ஆசை இருக்கு. குறிப்பா பிஜேபிக்கும் அதை சார்ந்தவர்களுக்கும் கட்டாயம் ஆர்வம் இருக்கு, ஆசைகள் இருக்கு. அதற்காக வந்து அந்த இருதுருவம் அரசியல் வந்து முடிஞ்சிருச்சு போயிட்டுன்றது அது வந்து டூ ஃபார்வேஜ். அது இன்னும் அதற்கான சாத்தியம் கூட நான் இப்ப இருக்க மாதிரி எனக்கு தோணல. ரவீந்திரன் அந்த ஆசையில தான் சொல்றாரு. அவரை நான் சொல்றேன், பொதுவில் சொல்றேன், தாராளமா சொல்லிட்டு. அவர் வந்து அதிமுகங்கிறது ஒற்றை தலைமையில இருக்குன்னு பேசிட்டு இருக்காரு. நான் ஒற்றை தலைமையில பேசுறத ஒழுங்கா கேட்டுட்டு பேசுறேன். நான் வந்து லீடர்ஷிப்ன்ற கிரைசிஸ் வேற, பார்ட்டின்றது வேற, டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு தான் நான் சொல்லி முடிச்சிடறேன். இல்லீங்க இல்ல இல்ல நான் முடிச்சிடறேன். பிஜேபி வந்து அந்த இடத்துக்கு வரணும்ன்ற ஆசையில அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னு சில பேர் சொல்றாங்கன்னு சொல்றதுக்காக நான் கேட்டேன். நான் அதான் தெளிவா ஆரம்பத்திலேயே சொன்னேன், லீடர்ஷிப் வேற. அதிமுக இருக்க லீடர்ஷிப் கிரைசிஸ் வேறங்கற கட்டமைப்பு அப்படியே அப்படியே தான் இருக்கு. நீங்க வந்து அது கொஞ்சம் ஓட்டுக்கு முன்ன பின்ன வந்து பிரிஞ்சு போகலாம். ஓபிஎஸ் தனியா போறது, சசிகலா டிடிவி தினகரன் பிரிஞ்சு போறதுனால அதுல ஒரு டென்ட் ஏற்படலாம். ஆனா அதிமுகன்ற ஒரு கட்சின்றது வந்து இன்னும் வந்து பிஜேபி அந்த பைபோலாரிட்டி போய் முடிஞ்சு போகிற அளவுக்கு இன்னும் பலவீனப்படல. இன்னும் வந்து அந்த கட்சி அந்த அளவுக்கு பலவீனப்படலன்றதான் என்னோட கருத்து. அதை வச்சுட்டு
நீங்க உடனே வந்து பைபோலாரிட்டி முடிச்சு போச்சு, அடுத்தது வந்து பிஜேபி 2024 அது எப்படி பேன் அவுட் ஆகும் அப்படின்னு பாக்கிறோம்னா, அது வந்து நம்ம ஆம்பிஷியஸ் திங்கிங்க தான் பார்க்க முடியும். அது வந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்து இருக்கக்கூடிய சிந்தனையா தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதிமுக தலைமைங்கிறது இப்ப தலையில்லாத முண்டமா இருக்குங்கிறதா மேட்ரு என்னோட பொறுத்து. இல்ல நீங்க சொன்னதுல இருந்து அவர் மாறுபடல. அதிமுகவுடைய தலைமையில கண்டிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சார் இருதுருவ அரசியல் தான். ஏன்னா இத 100 வருஷமா கட்டமைச்சு கொண்டு வந்த இயக்கங்கள் திமுக அதிமுக, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அண்ணன் ரவீந்திரன் சொன்னது வந்து அதிமுக தலை இல்லாத அப்படின்னு சொன்னாரு. இல்ல, அந்த கட்சிக்கு தலை இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எடப்பாடி, தலையெடுத்து வரக்கூடிய ஒரு தலைவர் தான் எடப்பாடி. ஆகையினால நல்ல நடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதை சில பேர் பொறுக்க முடியாதவங்க அந்த சீட் ஷேரிங் பிரச்சனை பல பிரச்சனை கொண்டு வர்றாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, சபாநாயகர் வந்து சீட் ஷேரிங் பிரச்சனையா அல்லது சீட் அலாட்மெண்ட் பிரச்சனையா, அதுதான் நமக்கு பிரச்சனை. சபாநாயகர் சீட் ஷேரிங்கும் பண்ணல, சீட் அலாட்மெண்ட்டும் கொடுக்கல, பழைய நிலைமையே தொடருங்கிறாரு. அதனால இப்ப இங்க எடுக்க வேண்டிய முடிவு 2-2 தீர்மானத்தின் அடிப்படையில், சட்டமன்ற கட்சியின் அடிப்படையில் திரு எடப்பாடி அவர்களுக்கு ஏன் முன்னுரிமை வழங்கப்படவில்லை? சபாநாயகருக்கு தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் மன்றத்தில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். அருமோசாமி விசாரணை ஆணையத்தை துரிதப்படுத்தி அதை வெளிக்கட்டணும், நீ வெளிக்கொண்டு வந்திருக்கோம். தூத்துக்குடி துப்பாக்கி பதில் சொல்லுவாங்க அதுக்கு, இல்ல பரவாயில்ல. தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுல அந்த ஆணையத்துறை ரிப்போர்ட் வெளிக்கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னும் கொடநாடு பாக்கி இருக்கு, உறுதியாக கொடநாடு போது அதோட உண்மை குற்றவாளிகள் யாருங்கிற உண்மையை கூடியவரை தமிழ்நாடு அரசு இருக்கீங்களே, அதெல்லாம் திசை திருப்பதா இந்த வேலை எல்லாம் செய்யறீங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்விட பேச நிறைவு பெறுகிறது. மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.